எந்த படத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேவையான டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் தான் நம்ம சேனல் அகிலா ஸ்மார்ட் யுவர் செல்ஃப் தந்துட்டுருக்கு. டெஃபோ சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் டிங்க் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி ஐவகை நிலங்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். மலையும் மலை சுற்றிலும் அம்மே குறிஞ்சி நிலம் அம்மே 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 சும்மே சும்மே. காடும் காடு சுற்றிலும் அம்மே முல்லை நிலம் அம்மே 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 சும்மே சும்மே. வயலும் வயல் சுற்றிலும் அம்மே மருத நிலம் அம்மே 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 சும்மே சும்மே. கடலும் கடல் சுற்றிலும் அம்மே நெய்தல் நிலம் அம்மே 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 சும்மே சும்மே. மணலும் மணல் சுற்றிலும் அம்மே பாலை நிலம் அம்மே 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 சும்மே சும்மே. அம்மே அம்மே சும்மே சும்மே ஐவகை நிலங்கள் அம்மே 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 சும்மே சும்மே. வீடியோக்குள்ளவே நாம் ஒரு குட்டி டூர் போகலாம். வாங்க இந்த பிளேஸை நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம். மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ த மவுண்டெயின்ஸ் அண்ட் தேர் சரௌண்டிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் குறிஞ்சி. இந்த குறிஞ்சி லேண்டில் நல்ல ஒரு வாசனை வருது. அது என்ன வாசனைனா இந்த மலைகளில் இருக்கக்கூடிய குறிஞ்சி மலரோட வாசனை தான். இதுதான் அந்த குறிஞ்சி மலை. இட்ஸ் அன் மிராக்குலஸ் ஃப்ளார் தட் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் விசித்திரமான பூ இது, மலர் இது. இந்த வாசனையோட மலை மேலே ஏறி நிற்கிற நாம மலையோட அடுத்த சைடு அப்படியே மெல்ல கீழே இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்த்தா ஃபுல்லாக காடு, காடும் காடு சார்ந்த இடமும். இதைத்தான் முல்லைன்னு சொல்லுவாங்க. ஹியர் தீஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஆர் கால்ட் அஸ் முல்லை. ஹா, என்ன ஒரு வாசனை யா, இது முல்லைப்பூ வாசனை தான். முல்லை நிலத்தில் முல்லைப்பூ இல்லாமல் வேற என்ன பூ இருக்க முடியும்? காடை தாண்டி அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஒரே ஆவலாக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணலாம். பார்த்தா பச்சை பசேல்னு வயல் வெளிகள், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எனப்படும். இதையே இங்கிலீஷில் ஃபீல்ட் ஆர் பிளெயின் ஏரியாஸ் ஆர் கால்ட் அஸ் மருதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூக்கு தேடுற வாசனை மலர் இந்த ஏரியாவில் என்னவா இருக்கும்? ஒரே எக்ஸாக்ரேஷனாக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். இதோ பார்த்துட்டோமே, லோட்டஸ் தாமரைப்பூ ஆஸ் வெல் அஸ் குவளை மலர். வாவ், என்ன கலரு, என்ன சைஸு, என்ன அழகு. வாங்க இந்த சந்தோஷத்தோட அடுத்தது எந்த லேண்டுக்கு நம்ம போகிறோம்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஒரே வாவ், நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஷீஷோர் அதாவது கடற்கரைக்கு வந்துட்டோம். கடலும் கடல் சார்ந்த பகுதியையும் தான் நம்ம நெய்தல்னு சொல்லுவோம். ஷீஷோர் ஏரியாஸ் ஆர் கால்ட் அஸ் நெய்தல். நெய்தலை நம்ம எப்படி கடலோட தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மீனவர்கள் வலையை பின்னுவார்கள். பின்னுதல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் உண்டு, நெய்தல். மீனவர்கள் வலையை நெய்வார்கள் என்று நினைவில் வைத்து கொள்ளலாம். அதனால் தேர்ஃபோர் கடற்பகுதி நெய்தல் லேண்ட். நாம் நிற்கிறது நெய்தல் நிலப்பகுதி. ஓகே, எனக்கு இங்கே ஒரு பூவோட வாசனை வருது, உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? அதுதான் செங்காந்தல் பூ. இது ரொம்பவே, இது நாம் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு பூ. ஸ்டேட் ஃப்ளார் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாநில பூ செங்காந்தல் பூ. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஆஹா, வெறும் மணல் திட்டுகள் அதாவது காய்ந்த நிலம், ட்ரை லேண்ட். இந்த ஏரியாவுக்கு பேர் பாலைவனம். எப்பெல்லாம் காடுகளும் மலைகளும் காஞ்சி வறண்டு போகுதோ அந்த வறண்ட பகுதியையே நாம் பாலைவனம் என்கிறோம். ஃபாலோ லேண்ட் ஆர் ட்ரை லேண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பாலை. இங்கே சப்பாத்தி களி செடி தான் பார்க்க முடியுது. ஸோ 5 லேண்டை நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம படித்ததை ஸ்வீட்டாக சிம்பிளாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க. 5 லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் குறிஞ்சி ஹில் ஆர் மவுண்டெயின் ரீஜியன், முல்லை ஃபாரஸ்ட் ஏரியா, மருதம் ஃபீல்ட் ஆர் பிளெயின் ஏரியாஸ், நெய்தல் ஷீஷோர் ஏரியாஸ், பாலை ஃபாலோ ஆர் ட்ரை ஏரியாஸ். தமிழ்லையும் தெரிஞ்சுக்குவோம். ஐவகை நிலங்கள் குறிஞ்சி மலையும் மலைப்பகுதியும், முல்லை காடும் காடு பகுதியும், மருதம் வயலும் வயல் பகுதியும், நெய்தல் கடலும் கடல் பகுதியும், பாலை மணலும் மணல் பகுதியும். இந்த 5 நிலங்களோட தீம்ஸையும் நம்ம பார்த்துடலாம். குறிஞ்சி மலை அம்மே அம்மே, முருக கடவுள் அம்மே அம்மே, வாழும் மக்கள் அம்மே அம்மே, குறவன் குரத்தியர் அம்மே சும்மே, கிடைக்கும் தேன் மலைத்தேன் அம்மே, காணும் மரம் மூங்கில் அம்மே,
குரங்கும் மயிலும் இங்கே அம்மே, குறிஞ்சி யாழ் இசைக்கும் அம்மே, அம்மே அம்மே சும்மே சும்மே, அம்மே அம்மே சும்மே சும்மே. Remaining part are left to you to narrate the poem of your own as well as take down the notes to learn all the themes of all the five landscapes. Thank you.